வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மிக்ஜாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரிக்கை. தென் மாவட்ட பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை அவசர நிவாரண நிதியாக வழங்கிடுக. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு 12,659 கோடி ரூபாயை விரைந்து ஒதுக்கீடு செய்யுமாறு பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை. மூன்று நாட்கள் ஆகியும் தூத்துக்குடி நகரின் பல பகுதிகளில் வடியாத வெள்ளம். அரசு மருத்துவமனை வளாகத்தில் நீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் பொதுமக்கள் அவதி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 5,000 ஏக்கர் வாழை மரங்களை சூழ்ந்த வெள்ளம். மழைநீர் வடியாததால் கலக்கத்தில் விவசாயிகள். தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தென்காசியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இன்று உள்ளூர் விடுமுறை. வெள்ள பாதிப்பு காரணமாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு. நெல்லை வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கனமழையால் தண்டவாளங்களில் தேங்கியிருந்த நீர் நேற்று மாலையில் அகற்றப்பட்டது. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்ட நெல்லை விரைவு ரயில் திருநெல்வேலி வரை இயக்கம். மழை பாதிப்பால் மதுரை வரை மட்டுமே இயக்கப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீவைகுண்டத்தில் மீட்கப்பட்ட பயணிகளுடன் சென்னை புறப்பட்டது சிறப்பு ரயில். வாஞ்சி மணியாச்சியிலிருந்து இரவு 11:15 புறப்பட்ட ரயிலில் 957 பேர் பயணம். மூன்று நாட்களாக பயணிகள் சிக்கி தவித்து வந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு மீட்பு குழுவுக்கு முன் சென்ற நியூஸ் 18 குழு. மீட்பு முன்னெடுப்பில் பயணிகளுக்கு தொடர்ந்து தோள் கொடுத்து உதவி. நான் கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கும் போது அண்ணன் தான் வந்து உங்களோட நம்பரை கொடுத்து உங்களை கான்டாக்ட் பண்ணி இன்டிமேட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களை தொடர்பு கொண்டேன். உங்ககிட்ட வந்த அப்புறம் தான் எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தங்களால் முடிந்த வரையில் உதவிய புதுக்குடி கிராம மக்களுக்கு நன்றி. ரயில் நிலையத்தில் சிக்கிய பயணிகள் நியூஸ் 18 தொலைக்காட்சி வாயிலாக உருக்கம். தூத்துக்குடி நகரில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இளைஞர்கள் பரிதவிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல உதவுகின்றனர். தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்தது மத்திய குழு. மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை இன்று பார்வையிடுகின்றனர் அதிகாரிகள். வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆய்வு. மத்திய குழு இன்று ஆய்வு செய்வதால் பயண திட்டம் மாற்றியமைப்பு. நெல்லை தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி.
நெல்லையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. கனமழையால் நெல்லையில் 7 பேர், தூத்துக்குடியில் 3 பேர் என மொத்தம் 10 பேர் உயிரிழப்பு. தூத்துக்குடியில் இன்னும் 60%, நெல்லையில் 18% மின்சாரம் தர வேண்டியுள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். 4 மாவட்ட மீட்புப் பணியில் ஒருங்கிணைப்பு இல்லை என்று மத்திய அமைப்புகள் கவலை தெரிவிப்பது தொடர்பாக ஆளுநர் மாளிகை அறிக்கை. ஆளுநர் தெரிவித்த கருத்து முற்றிலும் தவறானது என அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அந்த செய்தியில் சார்பம் இல்லை, சத்தம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன். நெல்லை திசையன் விலை அருகே 1000 கனஅடி நீரை உள்வாங்கினாலும் நிரம்பாத அதிசய கிணறு நிரம்பியதால் ஆச்சரியம். கிணற்றின் சுற்றுச்சுவர் இடிந்து அடைப்பு ஏற்பட்டதால் நிரம்பியதாக தகவல். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இன்று இடம் பெயர்கிறார் சனி பகவான். திருநள்ளாறு கோயிலில் சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியை விடுவித்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை விவரம் நாளை அறிவிப்பு. நாடாளுமன்ற அத்துமீறல் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பி முழக்கம். மக்களவையில் திருமாவளவன், கார்த்தி சிதம்பரம் உட்பட மேலும் 49 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட். நாடாளுமன்றத்தில் 141 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் எதிர்க்கட்சிகள் நாளை மறுதினம் போராட்டம். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முடிவு. இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக கார்கேவை முன்மொழிந்தார் கெஜ்ரிவால். தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் என டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்துக்கு பிறகு மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. துபாயில் விறுவிறுப்பாக நடைபெற்றது IPL வீரர்கள் ஏலம். டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா மற்றும் ஷர்துல் தாகூரை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். IPL வரலாற்றிலேயே அதிக விலைக்கு ஏலம் போனார் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க். 24 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்.